வணக்கம் இப்போ க்ரூட் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரெட் ஆயிருக்கு செல் கால் ஜென்ட் ஆகிருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் போது நமக்கு அதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் செல் அட் சிக்ஸ் ஜீரோ நைன்ட்டி செவன் ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை வந்து அனலிஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுவோம் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓபன் ஆகும் ஸோ இது எதுக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோனா யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இப்போ இப்போ கூட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு செல்லிங் டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு செல்லை சிக்ஸ் ஜீரோ நைன்டி தான் நம்மளோடய என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் எவ்வளோ எதிர்பார்க்கலான்றதுக்கு கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் ரெட் லைன்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் டார்கெட் ஒன் டார்கெட் டூ மேலர்களைன் ஸ்டாப் லாஸ் லைன் இப்போ நமக்கு செல் அட் சிக்ஸ் ஜீரோ நைன்டி செவன் வந்திருக்கு கீழே ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஒன் தான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ஸோ இப்போ நாம் வந்திருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதில் நமக்கு கேப் பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது நம்ம ஆனால் இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் வருதா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்டாச்சு மினிமம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமக்கான ஃபஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் பண்ணணும்னா சிக்ஸ் ஜீரோ எயிட்டி ஒன் வரணும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் வந்து கிடைக்கணும் ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இப்போதைக்கி நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த கேண்டில்ஸ்னுடைய கலர் நோட் பண்ணியிருப்பீங்க எல்லா கேண்டிலுடைய கலரும் சேமாக இருக்கும் ஸோ இது எதுக்காண்டினா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா எல்லா கேண்டில்ஸும் சேமாக ஒரே கலரில் வர மாதிரியும் செல்லிங் ரெட் கலரில் அப்படியே சேமாக வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலிமா யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றக்காண்டியும் நம்ம வந்து ஈஸியாக ட்ரேடிங் பண்ணணும் அதே மாதிரி சிம்பிளிஃபை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் இதில் வர கால்ஸை பார்த்துட்டும் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் இதில் வர என்ட்ரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு டார்கெட்ஸ் இதில் வரதும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஓன் செட் ஆஃப் டார்கெட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் அப்புறம் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இது நம்ம மெயினாக ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் பிஎம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ ஈவினிங் ஃபைவ் பிஎம் ரீசன் கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் வர கால்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரீச் அவுட் கொடுத்துருக்கு சிக்ஸ் ஜீரோ நைன்ட்டி செவனில் வந்த செல் கால் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் ஆனால் சிக்ஸ் ஜீரோ எயிட்டி ஒன் ரேஞ்ச் வரைக்கும் வந்துருக்கு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிரும் ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்த்துல நமக்கு தான் சக்சஸ்ஃபுல்லாக இப்போ பிரேக் அவுட் பண்ணிருக்கு செல் சிக்ஸ் ஜீரோ நைன்டி செவனில் வந்தது சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் வரைக்கும் டவுன் சைடில் வந்திருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகுது நமக்கு பை கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு ஸோ செல் கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் சைடில் இறங்கிச்சு டவுனில் போனது நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு இறங்கிச்சு சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி கீழெலாம் போச்சு அடுத்து ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அந்த ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆனதில் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால தான் கேண்டில் நமக்கு கிரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிருக்கு பை அட் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸ் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரேட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபர்ஸ்ட் டார்ட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ பை அட் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸில் பை வந்திருக்கு அது ஃபர்ஸ்ட் அரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் நம்மளுடைய ஸோ ரீச் அவுட் ஆதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு எயிட் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரட் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் செல் கால் வந்துச்சு அது த்ரீ மினிட்ஸ் ட்ரேடிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸ் ட்ரேடிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸ்ல வந்த கால் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் கிடச்சிருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி மேலே ஆகுது நமக்கு பை ஜென்ரேட் ஆனது ஃபைவ் தேர்ட்டியிலேருந்து இப்போ எயிட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பை ட்ரெண்ட் தான் பையிங் மோட் தான் அந்த ட்ரெண்டு இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகுது செல் காலாக வந்து மாறுது ஸோ அகேன் நமக்கு ரெட் கலர் கேண்டில் செல் அட் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலானா கிரீன் கலர் கேண்டில் செல் பண்ணலாம் ரெட் கலர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ட்ரேடிங் வந்து போகும் வித் கம்ப்ளீட் கால்ஸ் அதாவது டார்கெட் ஸ்டாப்லாம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்திருக்க அந்த செல் காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத பார்த்துடலாம் செல் கால் பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு செவன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் ஆரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் வந்த கால் இப்போ 6125 தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு ஈவினிங் டைமிங்கில் ப்ரூட் ஆயில் ஒன் மினிட் சாட்டில் பார்த்தீங்கன்னா பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகி நல்லா செகண்ட் தரட்ட வரைக்கும் ரீச் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமாக டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போறீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே மார்க்கனுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்த அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ